ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த சேனலில் என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனலோட ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் பண்ணுறோம் என்னதுன்னு. அப்புறம் இந்த வீடியோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், 2 மந்த்ஸுக்கு ஓகே என்னோட கோர்சஸ், நான் வந்து பண்ணுற ஆன்லைன் கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் இதில் இல்லை, இப்போ வந்து ஃப்ரீ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை வந்து இது லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டு வந்து எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸில் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்த விஷயம் வந்து அடோப் ஃபோட்டோஷாப்பே வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். இதுக்கு 2 ஹவர்ஸ் கோர்ஸ் இது. அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறோம், எப்படி செல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஆக்ஷன்ஸ் நான் சொல்கிறது. நார்மலாக க்ரியேட் பண்ணி சும்மா ஜஸ்ட் 1 or 2 ஸ்டெப்ஸில் க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னல் ஆக்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அப்படிங்கிறது வந்து இந்த கோர்ஸ், 3rd கோர்ஸ். அப்புறம் 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். ரியல் டைமில் ப்ராஜெக்ட் வந்து என்ன எப்படிலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடோப் ஃபோட்டோஷாப்பில் ப்ரோ டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே உள்ளது வந்து கேமரா ராஃப் ஃபில்டர், தனியாக ஒரு கோர்ஸ். கேமரா ராஃப் ஃபில்டரை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி வேணாலும் நீங்கள் அந்த இது பண்ணிடலாம். ஸோ அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் 2020 வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷனில் வந்து ஃபுல் கிளாஸ், கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து மாஸ்டர் கிளாஸ் கீழே இருக்கக்கூடாது. இன்னும் அடுத்த மாஸ்டர் கிளாஸ் வந்து ப்ரீமியர் ப்ரோவில், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்து ஏற்றுவேன். ஸோ இது வந்து 5 hours 21 minutes. நீங்கள் வந்து ஒரே நாளில் பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஒன்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டெய்லி வந்து ஒரு 1/2 hour படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் தமிழில் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து பேசிக் இங்கிலீஷ் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஆல் ஓவர் எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் பார்க்குறதுனால. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு கேட்டால், நம்மளுக்கு பேசிக்காக நம்ம எப்படி பேசுவோமோ அதுதான் வேணும். இன்னொன்று, டிசைனிங் படிக்கிறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி லேர்ன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். கான்வர்சேஷனுக்கும் சரி, நம்ம இன்னொருத்துக்கிட்ட பேசுகிறதுக்கும் சரி, என்ன பண்ணுறதுக்கும் சரி, பேசிக் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இங்கிலீஷில் தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து படிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நான் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும், மேக் இன்வைட்ஸ் யூ ட்ரை ஸ்கில் ஷேர் ப்ரீமியம் ஃபார் 2 மந்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி லிங்க் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சைன் அப் டு ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, அப்புறம் பாஸ்வேர்டு, இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது நான் கொடுத்துட்றேன். என்னோட ஃபஸ்ட் நேம் வந்துட்டு ஐஃபாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி நான் வந்து இதில் ஆக்சுவலாக கரெக்டாக செய்யக்கூடாது, பட் இருந்தாலும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறதில்ல. ஓகே, ஸோ ஐஃபாக்ஸ் அகாடமி அட் gmail.com அப்படின்னு போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்துட்டு ஓகே. ஸோ இதை வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஒன்ஸ் வந்து சைன் அப் பண்ணணும் புதுசாக. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த மெயில் ஐடி இருந்துச்சுனாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இருக்க மெயில் ஐடி வந்து நீங்கள் ப்ரீமியம் இதுக்கு ஏற்கனவே நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களோட என்னோட ஸ்கில் ஷேரில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புது மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலிருந்து யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு நேம் கொடுத்து அதிலிருந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சைன் அப் கொடுக்குறேன். ஒன்ஸ் சைன் அப் கொடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், கூகுள் வந்து நம்ம என்னமோ டெரரிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்க. உடனே வெரிஃபைலாம் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வெரிஃபைலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சேவ் பாஸ்வேர்டு இதை பண்ணுவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ நாட் நவ் கொடுத்துருக்கேன். தென் ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் என்ன கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் பீரியட் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ பில்டு மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே $10 கட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து $8 இந்த மாதிரி பே பண்ண மாட்டோம். ஸோ பட் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறது அப்படின்னு கொடுத்தது, நான் முதலே சொன்னது தான். ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ எது வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த டெபிட் கார்டு நம்பரு ஓகே
டெபிட் கார்டு நம்பரு, இங்கே வந்து உங்களை எக்ஸ்பிரேஷன் டேட்டு, பின்னாடி இருக்கும் இல்லையா செக்யூரிட்டி கோடு, அந்த கோடை கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ 2 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பணம் எடுக்க மாட்டாங்க, பிகாஸ் யூ ஆர் நாட் இன் திஸ் பிளான். நீங்கள் இந்த கீழே உள்ள பிளானில் வரவே மாட்டீங்க. மேலே இருக்கக்கூடியதான் நான் வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுது. இதில் கீழேயே உங்களுக்கு தெரியும் ப்ரோமோ அப்ளைடு, இது வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் தைரியமாக உங்களோட கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இல்லை எக்ஸ்பிரஷனோ இந்த மாதிரி இருக்கிறத கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த 55 நாள் அந்த 56 நாள் வரும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும், ஒரு மெயிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மெயிலை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்போ வந்து எடுத்துக்கு வந்து எடுத்து மாற்றிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாற்றுறதுக்கோ இல்லை 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவோ பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்கேயே உங்களுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக் வந்து இது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இதில் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் தட். யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ஈஸியாக படித்து விருப்பப்படலாம். அது போக எங்கிட்ட நம்பர் கிடையாது, இங்கே கிடையாது, இந்த பண்ண இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே ஸ்கில் ஷேர் அப்படின்னு சொல்லி 60 டேஸ்க்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு நோட் பேடில் கொடுத்து சில ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த நம்பர்லாம், அந்த கிரெடிட் கார்டு நம்பர்ஸு, இந்த எக்ஸ்பிரேஷன் டேட்லாம் வந்து கொடுத்துருப்பேன் அந்த நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். பை பை, சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் கிளாஸை ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகே, ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிளாஸை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதுங்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அதை நீங்கள் வந்து எனக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு தேங்க்யூ தேங்க்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படித்து நீங்கள் கிளாஸை வந்து ஒரு 15 நிமிஷம் ஓடி முடிஞ்சாலே கிளாஸில் வந்து ரிவ்யூ கேட்டுரும் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கிளாஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டினியூவாக படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் தட். பை பை.